காணாமல என் அண்ணன் உதயநிதிய பார்த்து அவரோட தகுதி என்னன்னு கேக்குறியே. ஏ தற்குறி, ஜனநாயகத்துல ஒருத்தரோட தகுதி என்னன்னு தெரியுமா? மக்கள் செல்வாக்கு. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில 70,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சா இருப்பாரு, அதுதான் அவரோட தகுதி, அதுதான் கெத்து. அரவக்குறிச்சி தொகுதியில 25,000 ஓட்டு வித்தியாசத்துல மன்ன கவனம் இல்ல. உனக்கு 214th பூத்து ஞாபகம் இருக்கு அந்த தொகுதியில. அங்க மொத்தம் பதிவான ஓட்டு 596, அதுல திமுக வாங்கின ஓட்டு 571. நீ எவ்வளவு ஓட்டு வாங்கின? ஒத்த ஓட்டு வாங்கின. எது சொந்த தொகுதியில ஒத்த ஓட்டு வாங்கின செல்லா காசு சில்ற பயணிய, நீ வந்து தகுதியை பத்தி பேசுறியா? ஜனநாயகத்துல இன்னொரு தகுதி என்னன்னு தெரியுமா? மக்களை ஏமாத்த கூடாது. நீயும் அந்த திருட்டு பைய அமர் பிரசாத் ரெட்டியும் சேர்ந்து திருப்பூர்ல ஒரு பொண்ணை எப்படி ஏமாத்தினீங்க? தங்கம் தங்கம் தங்கம், நீங்க ஜெயிச்சிட்டீங்க, உங்களுக்கு நான் டாக்டர் சீட் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன்ல, உனைய நம்பினதுக்கு அந்த பொண்ணு காலேஜ் படிக்காம இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்து இருக்கு. எது ஒரு பொம்பளை பிள்ளையோட படிப்பை கெடுத்த அயோக்கிய பைய நீ. அந்த மாதிரியான பிள்ளைங்களும் டாக்டர் ஆகணும்ன்றக்காக தான் எங்க அண்ணன் போராடிட்டு இருக்கிறாரா தற்குறி. அப்புறம் இன்னொன்னு என்ன கேக்குற, அவருக்கு வந்து ட்ரிக்னோமெட்ரி தெரியுமா, ஜாமெட்ரி தெரியுமா அப்படின்னு கேக்குற. நீட் தேர்வை திணிச்சாரு நரேந்திர மோடிங்கிற ஊரை ஏமாத்துற பேர் வழி, அவருக்கு தெரியுமா ட்ரிக்னோமெட்ரினா என்ன, ஜாமெட்ரினா என்னன்னு? முதல் நரேந்திர மோடிக்கு தேசத்தந்தை மகாத்மா காந்தியோட முழு பேர் தெரியுமா? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திங்கிற பேர மோகன்லால் கரம்சந்த் காந்தி அப்படின்னு சொன்ன ஆளு. எது இந்த மலையாள படத்துல நடிக்கிறாருல மோகன்லால், அவரு பேரை சொன்னவர். இந்த அடிமை எடப்பாடிக்கு ஆப்ராம் லிங்கன் பேர் சொல்ல தெரியாது, நரேந்திர மோடிக்கு டொனால்ட் ட்ரம்ப் பேர் சொல்ல தெரியாது. இதுங்க ரெண்டுக்கும் எடுப்பு வேலை பாக்குற, நீ தகுதியை பத்தி பேசுறியா? புடலங்கான் எங்க அண்ணன் சுயமரியாதை சுடறா சுண்ணாம்பு, சரியா? அடுத்து உன்னோட ஜாமெட்ரி அறிவு என்ன? உனக்கு ஜாமெட்ரி தெரியுமா? 360 degree ஆப்போசிட் சொல்ற, உன்னோட ஜாமெட்ரி அறிவுல எல்லாம் தீய வைக்க. அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்ன, அண்ணா யூனிவர்சிட்டி செனட்டுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்றிய. அண்ணா யூனிவர்சிட்டி செனட்டுக்கு எதுக்கு தெரியுமா எங்க அண்ணன் போனாரு? 2018 ஆளுநரா இருந்த RSS பன்வாரிலால் புரோஹித் என்ன பண்ணாருன்னா, RSS கார சூரப்பான்ற ஒரு ஆளை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலரா நியமிச்சார். அந்த ஆளு 200 crore அளவுக்கு ஊழல் பண்ணான். எது இந்த டெம்பரரி டீச்சிங் ஸ்டாஃபுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் 15 லட்சம் லஞ்சம் வாங்கி அதுலயே 80 crore சம்பாதிச்சான். இந்த மாதிரியான ஊழல் டவுசர்களை ஓட ஓட விரட்டுறதுதான் எங்க அண்ணன் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு என்ட்ரி கொடுத்திருக்கிறார். எப்படி தெரியுமா? இந்த IIT முட்டு செந்தில நரேந்திர மோடி ஓட விட்டோம் பாரு, அது மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்க RSS டவுசர் சங்கிகள் எல்லாத்தையும் ஓட விடுறதுக்கு தான் எங்க அண்ணன் அங்கே வந்திருக்கிறார். சரியா? தற்குறி தகுதியை பத்தி எல்லாம் நீ பேசாத, செமத்தியா வாங்கன்னு வச்சுக்க. நன்றி. யாரோ தனக்கு கீழே இருக்கான்றாங்க, யாரோ தனக்கு மேல இருக்கான்ற அந்த அடையாளத்தை எடுத்துக்கிறாங்க இல்லையா, அதை எப்படி உடைக்கிறது? பேப்பர் பார்த்தா ஜாதி இது பண்ணாங்க, நம்ம தமிழ் சேகரம் வந்து அன்னைக்கு போனாங்க இல்லையா, அந்த காஞ்சி சங்கராச்சாரிய கேட்ச் எல்லாம் தூக்கி போட்டாங்க, அவங்க சான்ற ஜாதி சான்றதுல காட்டுங்க, நீங்க என்ன ஜாதி பாத்து பண்றோமா சொல்றாங்க. எப்படி தெரியும் யார் யாருக்கு என்னென்ன ஜாதின்னு? ஜியோகிராபிக்காவே பிரிச்சு வச்சிருக்காங்க கிராமங்கள்ல. அப்படி இருக்கும்போது ஒரு சான்றதுல கிழிச்சு போட்டா அவங்க எல்லாம் வந்துட்டு